ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோரே செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் வந்து 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு தடையாக இருக்கிறதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கண் திருஷ்டி. இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது வந்து 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் ராசி இலக்கணம் எதுவாக இருந்து போட்டு என்ன திசா திசா புத்தி ஓடலாம் சரி, அதை பற்றி யோசிக்க வேண்டாம். கண் திருஷ்டி பரிகாரத்தை மட்டும் அடிக்க செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா கண் திருஷ்டி அப்படிங்கிறது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, நம்ம வந்து சில பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வேகமாக முன்னேற்றே இருப்பாங்க. அவங்க முன்னேற்றத்தை பார்த்தா நம்மளுக்கே வந்து என்னப்பா இவ்வளோ வேகமாக அசுரத்தனமாக வளர்றாங்களே நம்ம யோசிப்போம். இப்படி நம்மளே நாம் யோசித்தாலே அது அவங்களுக்கு திருஷ்டி தான். அப்போ அந்த திருஷ்டி எல்லாத்துக்கும் அது பாதிக்குமானா, சில பேர் வாழ்க்கையில் வந்து அந்த அவங்க ராசி இலக்கணத்துக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் அழகாக ஜம்முன்னு உட்காந்துருக்கும். அந்த நேரத்தில் அவங்க வந்து வாழ்க்கையில் எதுவுமே செட்டப் பண்ண மாட்டாங்க, வாழ்க்கை முன்னேற்றே இருப்பாங்க காசு பணம் பொருளாதார ரீதியில். ஆனால் சில பேர் வந்து வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருப்போம், ஓடு ஓடுன்னு ஓடுவோம், நல்ல வேகமாக ஓடிட்டு இருக்கும்போது பின்னால் நம்மளை வந்து ஒரு ஆள் பிடிச்சி இழுத்தா நம்ம அந்த வேகம் வந்து எப்படி தடைபடுமோ, ஓட முடியாமல் நம்ம தவிப்போமோ, அது போல் கண் திருஷ்டி இருக்க அன்பர்களுக்கு வந்து ஒரு ஒரு இதை நெருடல் இருந்துகிட்டே இருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா, நம்மளால் ஏன் இப்படி முன்னேற முடியல, நம்மளால் முன்னேற முடியாதா, என்னடா இது வாழ்க்கை, சாமியை கும்பிட மாட்டேங்கிறான், வேகமாக முன்னேறிட்டு இருக்கிறான், ஒன்றுமே இல்லை, நம்ம சாமி உளுந்து உளுந்து கும்பிட்றோம், நம்ம மட்டும் ஏன் கீழ் நோக்கியே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்விக்கு ஒரு பதில் இங்கே தான். அப்போது 12 ராசியில் பிறந்த அன்புகள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் தெளிவாக அதோட புரியும். யாருக்கெல்லாம் இந்த கண் திருஷ்டி வந்து உடனே நம்மளுக்கு வந்து சடார்னா வந்து நம்மளுக்கு வந்து கண் அடுத்தவங்க கண்ணுப்பட்டால் நமக்கு அந்த கண் திருஷ்டி தாக்கும் அப்படின்னாச்சுன்னா, உங்கள் ராசியோடு பாதகாதிபதி மாரகாதிபதி சரிங்களா இந்த கிரகங்கள் தொடர்பு கொண்டாலும் சரி, அந்த ராசியிலே இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் வந்து உங்கள் ராசி அதிபதி அதே சமயத்தில் வந்து லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து பாதக ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, மாரகம் பாதகம் ஆறுட்டு சொல்கிறோம்ல, இந்த அமைப்போடு தொடர்பில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து திருஷ்டி அப்படிங்கிறது வந்து உடனே பிடிக்கும். எந்த விஷயம் செஞ்சாலும் பிடிக்கும், உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கனாலே திருஷ்டி தான். சில நேரங்களில் நீங்களே வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பீங்க, செஞ்சு முடிச்சுட்டு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான விஷயத்தை நான் எப்படிப்பா செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் யோசித்தாலே திருஷ்டி தான். ஏன்னா மனிதனுடைய கண் பார்வைக்கு அவ்வளோ பவர் உண்டு, கண் பார்வைக்கு அவ்வளோ பவர் உண்டான்னா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். மனிதன் நடக்கிற பாதைகள் தடங்களில் வந்து பாதையில் புல் கூட முளைக்கிறது இல்லை, இதுதான் விதி. ஏன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு கர்மாவை சுமந்துட்டு தான் நம்ம பிறந்திருக்கோம். அந்த கர்மாவின் அடிப்படையில் வந்து நம்ம வந்து யாரை எப்படி பார்க்குறோமோ அதுக்கு தகுந்தாற் போல தான் அவங்களுடைய செயல்பாடே இருக்கும். சில பேர் வந்து நல்லபடியாக பேட்வாயா அப்படின்னு வாழ்த்துவாங்க, அவங்க வாழ்த்து அவங்க கண் பார்வை வச்சே அவங்க சொல்லிடலாம் இது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. சில பேர் வந்து இவெல்லாம் பிறந்திருக்கான் பாடுறா அப்படின்னு சொல்லி எட்டி பார்ப்பாங்க, நம்மளுக்கு வந்து அப்படியே தொழிலை பேக்கில் அடிச்சுக்கிட்டே இருக்கும், தொழில் இருக்கவே இருக்காது. இதெல்லாம் நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க சரிங்களா, நானும் நிறையவே உணர்ந்திருக்கிறேன். கண் திருஷ்டி உடனே உடணும் அப்படின்னாச்சுன்னா, ராசியில் சனி இருந்தாலும் ராசியை சனி பார்த்தாலும் லக்னாதிபதியை சனி பார்த்தாலும் ராசிக்கு லக்னாதி சனி தொடர்பு வந்துட்டாலே கண் திருஷ்டி உழந்துடும். அப்போ நம்ம வந்து இதை வந்து உடனே சரி செய்து கொண்டுட்டே இருந்தியா இருக்க இருக்க உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இது வந்து நம்மளுக்கு மட்டும்தானா, ஏன் நம்ம வணங்குற தெய்வத்துக்கே அந்த திருஷ்டி உண்டு. அந்த கோவிலுக்கு பாருப்பா என்னன்னு தெரியல, ஒரே கூட்டமாக இருக்குது, அவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேருக்கு 40 பேர் பேசிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த திருஷ்டியானது வந்து அடுத்த நாள் அந்த கோவில் வந்து கூட்டம் வராது. அப்போ கோவிலில் இருக்கிற நிர்வாகிகள் பூசாரிகளுக்கெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து காணிக்கையெல்லாம் அந்த அதில் தானே அவங்க ஜீவன் நடத்துகிறாங்க, அவங்க உடனே அந்த அந்த தெய்வத்துக்கு திருஷ்டி எடுப்பாங்க. அவங்களுக்கே தெரியும் திருஷ்டி கொஞ்சம் ஓவராக விழுந்துட்டு அம்மாவுக்கு இல்லை நம்ம அப்பாவுக்கு திருஷ்டி நிறையா விழுந்துச்சு, அவங்களே திருஷ்டி எடுப்பாங்க. இது வந்து கோவிலில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க அதான் உண்மை. கோவிலில் பூசணிக்காய் உடைக்கிறது, தடியங்காய் வெட்டி வைக்கிறது, தடியங்காய் எலுமிச்சம்பழம் இப்போ நிறைய ஏகப்பட்ட விஷயத்தை எடுப்பாங்க. அப்போ நம்ம வணங்குற தெய்வத்துக்கு மேலேயே நம்ம கண் திருஷ்டி விழும்போது நம்மளாம் எம்மாத்திரம், நம்மளெல்லாம் வந்து மனித கண் பார்வை வந்து அப்படி சுட்டு அரிச்சிடும். அப்போ இந்த கண் திருஷ்டியை போக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து கண் திருஷ்டி இருக்குதா இல்லையான்னு நீங்கள் தெரியணும்னு அவசியமே கிடையாது. ரெகுலராக செஞ்சுட்டு வந்தாலே கண் திருஷ்டி இருந்தாலும் இல்லைனாலும் அது உங்களுக்கு உங்கள் கதை நல்லா கரெக்டாக போயிட்டு இருக்கும். அப்போ அந்த கண் திருஷ்டியை நீக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பரிகாரமாக எடுத்துடுங்க சரிங்களா. தினமும் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் குளிக்கிறீங்களா, குளிக்கும்பொழுது ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு போட்டு கரைச்சி அதில் நீங்கள் குளிச்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு திருஷ்டி தோஷமானது உங்களுக்கு வந்து இருந்தால் உடனே நிவர்த்தி ஆகும், இல்லைன்னா மறுபடியும் திருஷ்டி வராது சரிங்களா. அடுத்து வந்து தயிர் எடுத்துக்கோங்க.
தயிர் வந்து எடுத்து ஒரு மூணு கரண்டி சின்ன ஸ்பூன் அளவில் மூணு கரண்டி குளிக்கிற நீரில் ஊற்றி நீங்கள் அதை அப்படியே கலக்கிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தாலும் திஷ்டி தோஷம் உங்களுக்கு வந்து அண்டாது. அடுத்து வந்து மஞ்சள் பொடி, சரிங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளுமே செய்யலாம், ஒவ்வொரு நாளும். அப்போ தினமும் கல்லுப்பு போட்டு தான் குடிக்குமா? தினமும் கல்லுப்புலேயே குடிச்சிக்கிட்டு இருங்க. தினமும் நெய் சே இந்த தயிர் சேர்க்கணுமா? தயிர் சேர்த்துக்குங்க. தினமும் கொஞ்சம் கூட மஞ்சள் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி உள்ளே போட்டு அதை கலக்கியும் குளிக்கலாம். இப்படி குளிச்சுட்டு இருந்தாலும் உங்கள் உடம்புல இருக்கிற அந்த திஷ்டி தோஷமானது விலகி கொண்டே இருக்கும். தொழில் பண்ணுற இடங்களில் வந்து இதே அமைப்பு திஷ்டி தோஷம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து அவங்களால உட்கார முடியும், உட்கார்ந்த போய் சேரில் போய் உட்காருவாங்க, கணக்கெடுதலான்ட்டு ஆனால் கொட்டாய் விடுவாங்க, பறந்த கொட்டாய் விடுவாங்க. இதெல்லாம் ஏன்னு கேட்டால் திஷ்டி. அப்போ நீங்கள் என்ன தொழில் பண்ணுற இடங்களில் வந்து மறக்காமல் மாட்டு கோமியம் தயிர் கல்லுப்பு எல்லாம் கலந்த தண்ணியை வந்து நீங்கள் தொளிச்சிக்கிட்டே இருக்கணும். மஞ்சள் பொடி போட்டு நீங்கள் தொளிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா திஷ்டி தோஷமானது விலகி கொண்டே இருக்கும். இது ஒரு வகை. நம்மளுக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது வருஷத்தில் ஒரு முறையாவது போய் புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கிற கடற்கரை ஓரமாக இருக்கிற ஸ்தலங்கள் இருக்கிற இடங்களில் போய் அங்கே போய் நல்லா நீராடுங்க. கடலில் வந்து நல்லா நீ கடல் நீராடுங்க. கடல் எந்த அளவுக்கு நீங்கள் நீராடுறீங்களோ அந்த அளவுக்கு திஷ்டி தோஷமானது விலகி விடும் உங்களை விட்டு. சரி, புண்ணிய ஸ்தலம் அப்படின்னு எடுக்கும்போது கணக்கு பண்ணி பாருங்கள். அப்படியே ராமேஸ்வரம், திருச்செந்தூர் முருகப்பெருமான், என் தாயின் திருக்கோவில், குலசேகரப்பட்டினம், ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன், கடற்கரை ஓரமாக இருக்கிறாங்க. திருஷ்டி தோஷத்தை அப்படியே டக்குன்னு பிடிங்கி அப்படியே தூக்கி போடுவாங்க. ஏன்னா இவங்களாம் வந்து அடுத்தவங்களுக்கு பிரச்சனைன்னு போயாச்சுன்னா உடனே பிடிங்கி அந்த பிரச்சனை தூக்கி தூர போடுற ஆட்கள். இந்த தெய்வங்கள்லாம் அப்படி செய்யும். ஏன்னா பிரச்சனைன்னு சொல்லி பிரச்சனை அப்படின்னு சொல்லி திருச்செந்தூரில் இருக்கிற முருகப்பெருமான்கிட்ட வந்து தேவேந்திர இந்திராதி தேவர்கள் போய் வணங்கும் பொழுது அவர் அங்கே சூரபத்மனை வதம் செய்கிறாரு, பிரச்சனை தீர்க்கிறாரு. அதே மாதிரி மைசாசுரன் என்ற மைசனை அழிக்கிறதுக்காக என் தாய் வந்து மைசாசுரன் வதம் செய்த இடம் அந்த இடம், அங்கே வந்து அடுத்தவங்க பிரச்சனையை தீர்க்கிற இடம். அந்த மாதிரி ஸ்தலங்களில் இருக்கு, கடற்கரை ஓரமாக இருக்கிறது நீங்கள் புண்ணிய நீரில் போய் நீராடும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க திஷ்டி தோஷம் படிப்படியாக பல்ல உடனே குறைஞ்சி போகும். ரெகுலராக செய்யும்போது அந்த தோஷம் வந்து சுத்தமாக அவங்ககிட்ட வராது. சில பேருக்கு திஷ்டி தோஷம் வந்து பெருசாக இருக்காது, அவங்க ஓரளவு குளிச்சா போதும். சில பேருக்கு திஷ்டி தோஷங்கிறது வந்து இன்னைக்கு 1000 ரூபா சம்பாதிக்க போது 5000 சம்பாதிச்சோன்னா திஷ்டி, உங்களுக்கு எவ்வளோ திஷ்டி. அப்போ நீங்கள் உங்கள் கண் பார்வையே உங்கள் மனமே உங்களை வந்து திஷ்டியாக மாற்றும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால், நீங்கள் வந்து இது மாதிரி இருக்க தளத்துக்கு அடிக்க போயிட்டு வந்துட்டே இருக்கணும். நானெல்லாம் என் தாயை போய் மாதம் மாதம் போய் குலசேகரப்பட்டினம் ஞானமூர்த்தி சமேத முத்தாரம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு மாதம் மாதம் கும்பிட்டுட்டு கடலை குளிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கேன். எனக்கு திஷ்டி தோஷம் உடனே வரும். ஏன்னு கேட்டால் எனக்கு வந்து லக்னாதிபதி பாதகாதிபதி எல்லாமே கலந்து ஒன்றா இருப்பாங்க. ஏன் எனக்கு வந்து 9ஆம் இடமாக வருவதே பாதகஸ்தானம் தானே, கோவில் தானே. அப்போ நான் வந்து கோவிலுக்கு நான் போய் அங்கே தீர்த்தா நீராடினா மட்டும்தான் எனக்கு திஷ்டி தோஷம் விலகும். இது என்னுடைய அமைப்பு, என்னுடைய ஜாதகத்தில் இருக்கிற தகுந்தாற்போல் தான் நான் எடுத்து எடுத்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விஷயமா சொல்லிகிட்டு இருக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம வந்து தெய்வத்தை நம்ம வந்து நம்புகிறோமோ அந்த அளவுக்கு வந்து கெட்ட விஷயங்கள் நம்ம நம்ப தான் செய்யணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இறைவன் வந்து அந்த காலத்திலே வந்து பஞ்ச பாண்டவர் அப்படிங்கிற 5 பேரை நல்லவங்களாக படைச்சிட்டு, சரிங்களா, 100 பேரை கெட்டவங்க படைச்சி போட்டுருக்கிறாரு அந்த காலத்திலே, மகாபாரதம் போகிற அந்த காலத்தில். இது கழிவுகம், அவன் புரிஞ்சுக்குங்க. அப்போ நம்ம வந்து சாமி குறைச்சல் பிரயோஜனம் இல்லை, நல்லது இருக்குது கெட்டது இருக்குது, நல்லதை எடுத்துக்க கெட்டதை ஒதுக்கிக்க. இதுதான் என்னுடைய பாயிண்ட். உலகத்தில் வந்து எல்லா விஷயமும் இருக்கும், எல்லாமே நம்மளுக்காக படைக்கப்பட்டதான் கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் கெட்டதும் தேவை நல்லதும் தேவை அப்படிங்கிறனால தான் இறைவன் அப்படி படைச்சி வச்சிருக்கிறாரு. அந்த கந்திருஷ்டி தோஷத்தை நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிளாக கையெடுத்துக்கலாம். இப்படி தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருஷ்டி தோஷம் இருக்காது. திஷ்டி தோஷம் உங்களை விட்டு விலகிட்டுனா உங்களுக்கே தெரியும், உடம்பு வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும் சாதிச்சிடலாம். திஷ்டி தோஷம் எடுத்தாலே அந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாகிட்டே இருக்கும். ஒரு பணம் வாங்க போகிறோம், ஒரு ஆட்டை கடன் தான் வாங்க போகிறோம். கடனை வருமானம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் கடன் கிடைக்கிறது அதோட பெரிய விஷயம். அந்த கடன் ஒரு ஆட்டை 50 ரூபா கேட்டால் கூட மனம் கூடாமல் அந்த ஆள் கொடுக்கணும்னா நம்ம திஷ்டி நம்ம உடம்புல இல்லாமல் இருக்கணும். நம்ம உடம்புக்குள்ளே திஷ்டி வச்சுட்டு கேட்டாச்சுன்னா இங்கே யார் பாக்கெட்டில் இப்போ காசு இருக்குது போப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, திஷ்டி இல்லாமல் போய் கேட்டோம்னா அவனுக்கு எவ்வளோப்பா 100 இந்த ஒரு 50 வச்சுக்க, கடன் கூட அப்போ தான் கிடைக்கும். வருமானம் கிடைக்கிறது 2வது பிரச்சனை, கடனால் ஒழுங்காக கிடைக்கணும்ல சில விஷயத்துக்கு. அப்போ இந்த திஷ்டி சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து நம்ம உடம்புல இல்லாத அளவுக்கு நீங்கள் அப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? இந்த திஷ்டி வீடுகளிலே பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு பூஜை ரூம்லையுமே திஷ்டி இருக்கும். அதுவும் சில நேரங்களில் வந்து நம்ம வீட்டில் பூஜை போட்டு சாமி கும்பிட்டு வணங்கிட்டு இருப்போம், ஒரு விஷயமும் நடக்காது. விளக்கு போட்டால் விளக்கு போட்டு சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும், விளக்கு கூட முழுமையாக எரிஞ்சு முடிக்காது. விளக்கு போட்டு
யார் ஒரு வீட்டில் வந்து விளக்கு போடுறீங்களோ, விளக்கு எண்ணெய் திரி திரி போட்டு விளக்கு போடுறீங்களோ, அவங்க வீட்டில் வந்து விளக்கு திரி முழுசாக எண்ணெய் தீர்ற வரை எரியாமல் இடையில் அணைஞ்சி நிற்குதோ, அவங்க வீட்டிலேருந்து திருஷ்டி தோஷம் சாமிக்கே இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் சாமிக்கு திருஷ்டி தோஷம் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டிலேருந்து எலுமிச்சம்பழத்தை எடுத்து ரெண்டாக கட் பண்ணி அதில் குங்குமம் மஞ்சள் பொடி வச்சு அந்த சாமி ஃபோட்டோ எல்லாத்தையும் சுற்றி அதை எடுத்து முச்சந்தில் பிச்சு போட்டு இப்படி செஞ்சுட்டு வந்திருந்தால் தான் உங்களுக்கு திருஷ்டி தோஷம் நிவர்த்தி ஆகும். அடுத்து வந்து வீடுகள் இருக்க திருஷ்டி தோஷத்தை அவங்க எப்படி நிற்கிறாங்க கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, மறக்காமல் ஒரு வீடுக்கு பூசணி, இது வீடு கட்டு வீட்டுக்கு வாசலை கட்டி தான் விட்றாங்களா, பூசணி பூசணிக்காய் தர நீர் பூசணி, நீர் பூசணி வாங்கி அதில் வந்து மேலே வந்து ஒரு சதுரமாக ஒரு ஓட்டை போட்டுருங்க. ஓட்டை போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து மஞ்சள் பொடி, கல் உப்பு, நாட்டு சர்க்கரை அல்லது கரும்பு சர்க்கரை, அது கூட கொஞ்சம் 11 ரூபா 20 ரூபா காசு காணிக்க சில்லறையாக உள்ளே போட்டு சரிங்களா, கொஞ்சோட சுண்ணாம்பு வீட்டு வீட்டு சுவத்துக்கு பூசுகிறோம்ல சுண்ணாம்பு, அதில் ஒரு 50 கிராம்ல உள்ளே போட்டு ஒன்றா போட்டு கலக்கி வச்சு அதை அப்படியே மூடி வச்சு உங்கள் வீட்டில் இருக்கிற ஈசானிய மூலையில் வச்சுருங்க. ஈசானிய மூலை அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஜல மூலை, அதாவது வட கிழக்கு மூலையில் வந்து ஒரு ஓரமாக வச்சுருங்க, ஒரு வாரம் வச்சுருங்க. அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொண்டு போய் அதை கொண்டு போய் முச்சந்தில் போட்டு நீங்கள் உடைக்கணும். முச்சந்தில் உடைச்சி நடு ரோட்டில் போட்டு வந்துடக்கூடாது, அப்போ உடைக்கும் போதே கொஞ்சம் ஓரமாக உடைக்கணும். எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்டி சுற்றும்போது உடச்சி உடச்சி நடு ரோட்டில் போட்டுறீங்க, அதில் ஒரு பைக்காரன் மேலே ஏறி அதுலேருந்து கீழே விழுந்து அவனுக்கு அடிபட்டு அவன் குடும்பம் சீரழியும் போது அந்த திருஷ்டி தோஷம் அந்த பிரச்சனை வந்து உங்களை வந்து அளவுக்கு அதிகமாக தாக்கும். எப்போவுமே ஒரு பரிகாரங்கள் செய்யும்போது வந்து அந்த பரிகாரத்தால் வந்து அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இருந்தால் அந்த பரிகாரம் கண்டிப்பாக நம்மளை வந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு வந்து அது அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பல ரிவேட்டில் ரிவெஞ்சி அடிச்சு விட்டு போயிடும். அப்போ யாருக்கும் தொந்தரவு இல்லாத அளவுக்கு வந்து ஒரு 3 கோடி சந்தைக்கு இடங்களில் ஒரு ஓரமாக குப்பை அடக்கிறதுல உடச்சி போட்டுட்டு காரி துப்பிட்டு வாங்க, உங்கள் பிரச்சனை வந்து சரியாகும். இது திருஷ்டிக்கு வீட்டுக்கு. சரி, உங்களுக்கு தொழிலுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தொழிலுக்கும் இந்த விஷயத்தை அப்படியே செய்யலாம். தொழிற்சாலங்களில் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன அந்த நீர் பூசணி வாங்கி வச்சு அதில் அந்த பொருட்களை போட்டு நீங்கள் வச்சு நீங்கள் வாங்கினா உங்கள் வீட்டில் வச்சு அதை அந்த தொழிற்சாலங்களை வச்சு உடைச்சாலும் ரொம்ப உங்களுக்கு தொழில் விருத்தி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, சில பேர் ஜாதகத்தில் வந்து சந்திரனே ரொம்ப பலம் கம்மியாக இருப்பார், சந்திரன் பலம் கம்மியாக இருக்கும்போது அந்த திருஷ்டி வந்து உடனே உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கிறான் செய்யும், அதனால் வந்து திருஷ்டி தோஷம் வந்து அதிகமாக உருவாக தான் செய்யும் தவிர குறையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா, உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக மறக்காமல் கடல் நீர் தீர்த்தம் உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். கடல் நீர் தீர்த்தம் வந்து நீங்கள் வந்து ஒரு 5 லிட்டர் கேன்லோ 10 லிட்டர் கேன்லையோ நீங்கள் மோந்து வீட்டில் வந்து பூஜையில் வச்சுட்டு அதை எடுத்து தினமும் உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் தொளிச்சிட்டு இருக்கணும். கோவிலுக்கு கொண்டு வர அந்த தீர்த்தங்களை வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையிலிருந்து உள்பட உங்கள் வீட்டு பூஜை அறையிலேருந்து சமையல் அறையிலேருந்து ஏன் லெட்டின் டாய்லெட் உள்பட எல்லா பக்கமும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பகுதியுமே. ஏன்னா ஒரு மனிதனோட ஒரு மனிதனோட உடம்பே பாருங்கள், தலை கண் முகம் அப்படின்னு படைச்ச எல்லாம் படைச்ச இறைவன் வந்து கழிவுகள் வெளியே போகிற இடத்தையும் படைச்சிருக்கிறாங்கல்ல, அது எல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு உருவம். அப்போ நல்லது கெட்டது சேர்ந்தால் தான் ஒரு மனிதன், புரியுதுங்களா? சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் வாயை கொடுத்த ஆண்டவன் வந்து கழிவு போகிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கிறான், கழிவுகள் போகிறதுக்கு. அப்போ ஆண்டவனுக்கு நல்லது கெட்டது தெரியும், தெரியாமல் தெரிஞ்ச நம்ம படைச்சி போட்டிருக்கான், நல்லதும் கெட்டதும் கலந்தால் தான் ஒரு உருவம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வீட்டுக்குள்ளேயும் வந்து நம்ம வந்து இந்த போய் கோயிலேருந்து கொண்டு வந்து எப்படிப்பா கழிவறையில் தெளிக்கிறது அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க, அதெல்லாம் யோசிக்க வேண்டாம் நீங்கள். ஏன்னா இறைவன் தீர்த்த கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் சுத்தம் பண்ணணும் அப்படிங்கும்போது எல்லா பக்கமும் நீங்கள் தெளிக்கணும். இதே இதை வந்து தொழில் பண்ணுற இடங்களில் இருக்கிறவங்க வந்து அவங்க தொழில் பண்ணுற இடங்கள் உள்பட கல்லாப்பட்டியில் உள்பட அப்படியே தொழில் பண்ணுற எல்லாருக்கும் தொழிச்சு அவங்க அந்த தொழிற்சாலத்தில் இருக்கிற கழிவறை உள்பட எல்லா பக்கமும் தொழிக்கலாம். தொழிக்கும் போது தான் அந்த திருஷ்டி வெளியே போகும். வீட்டுக்களை வந்து எல்லா பக்கமும் நீங்கள் தொழிச்சிட்டு ஒரு பக்கம் தொழிக்காமட்ட என்ன அர்த்தம், திருஷ்டி விலகாதுன்னு அர்த்தம். உடம்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றியாச்சு, கால் பாதம் தண்ணி ஊற்றலன்னா குளிக்கிற அர்த்தம் இல்லைல்ல, இது போல தான். இப்படி தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருஷ்டி தோஷமானது உங்களை வந்து தாக்காது. அடுத்து வந்து சில பேருக்கு வந்து உடனே திருஷ்டி தோஷம் வந்து உடனே பிடிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, என்னமோ தெரிலப்பா எதை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு திருஷ்டியாக இருக்குது அப்படிமாங்க. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சனி பகவான் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து இவங்க வந்து வெளியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சொன்னாலும் திருஷ்டி விடும். சனி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பெருமையாக பேசக்கூடாது, சரிங்களா? இது வந்து ரெகுலராக நீங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டே இருங்க. அடுத்து வந்து நார்மலாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து வேறு ஒன்றுமே இவ்வளோத்தையும் தொழில் பண்ணலங்களை செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டே இருங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தினமும் நாங்கள் ரெகுலராக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து சின்ன விஷயம்தான், கல் உப்பு மறக்காமல் போட்டு தாங்க, மறக்காமல் போட்டு தாங்க, குளிச்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க, சரிங்களா?
ஒரு நாள் கல்லு போட்டு குளிங்க, ஒரு நாள் வந்து ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் விட்டு நெய் நெய்யை தண்ணியில் கலக்கி அதை நெய்யோடு குளிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் வந்து தயிர் கொஞ்சோட சேர்த்து, இப்படி நீங்கள் படிப்பு ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று கூடி மாற்றி மாற்றி நீங்கள் போட்டு குளிச்சுட்டு வரும்போது என்னாங்கன்னா உடம்புல இருக்கிற எந்த ஒரு திருஷ்டியாக இருந்தாலும் சரி அப்படியே அந்த கழிவு நீரோட கழிவாக வெளியே கலந்து வெளியே போயிடும், உங்களுக்கு வந்து திருஷ்டி வராது சரிங்களா. அப்போ கண் திருஷ்டி வந்து ஒரு மனிதன் வந்து எப்பெல்லாம் பாடுபடுத்தான் அப்படிங்கிறத வந்து திருஷ்டி இருக்கணும் கேட்டால் சொல்லுவாங்க. குழந்தையை பார்த்து ஐய் புச்சிக்கண்ணா ஐய் புச்சிக்கண்ணான்னு சொல்லி அவங்க ஒரு சிலவே கண்ணது கிள்ளினாலே அடுத்த நாள் அந்த குழந்தை தூங்கி வைத்துங்களான்னு சொல்கிறாங்கல்ல, ஏன் திருஷ்டி. இந்த பிள்ளை அழகாக இருக்கடா, அந்த சின்ன குழந்தை பிறந்து ஒரு 2 மாதம் இருக்காது அழகாக இருக்கும்னு சொல்லி வந்து அப்படியே பெண்கள்லாம் சரி ஆண்களும் சரி எடுத்து கொஞ்சுவாங்க. சில பேர் கொஞ்சம் அடுத்த நாளிலே பார்த்து அடுத்த நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை அழ ஆரம்பிச்சிடும், ஏன்னா திருஷ்டி உடனே பிடிக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தில் வந்து அவங்களுடைய ஜாதகத்திலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ராசியோடைய வந்து பாதகாதிபதி மாரகாதிபதி சம்மந்தப்பட்டு இந்த அமைப்பில் இருக்கும். இவங்க போய் தொட்டு தூக்கி அவங்க கொஞ்ச நாளே இந்த குழந்தை ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் வந்து இதில் புரிஞ்சிக்கலாம், நம்ம வந்து ஒரு குழந்தையை தூக்குறோம், சின்ன குழந்தை தூக்குறோம், தூக்கினாலும் அந்த குழந்தை அழுது, அப்புறம் அழுது அந்த குழந்தைக்கு வந்து அன்றைக்குள்ள தூங்காமல் இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் உடனே நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட யார் தொட்டாங்களோ அந்த நபர் வந்து அவங்க உடம்புல திருஷ்டி நிறையா அடிக்கடி உருவாகுதுன்னு அர்த்தம். இது வந்து அவங்க ஒரு பாசத்தில் செய்வாங்க, பட் ஆனால் அது பாசம் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளே இருக்கிறது தான், ஆனால் இயற்கை விதிப்படி வந்து அது திருஷ்டியாக மாறும். அப்போ திருஷ்டி இருக்கிறவங்க வந்து மறக்காமல் இந்த பரிகாரம் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல நல்ல விஷயங்கள் நிறையா மாறும் சரிங்களா. கடல் நீரில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் நீராடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் உங்கள் உடம்புல இருக்க திருஷ்டி உங்கள் மனதில் இருக்க திருஷ்டி இது எல்லாமே விலகி உங்களுக்கும் வந்து வாழ்க்கையில் ஜெகஜோதியாக வாழ்றதுக்கு உண்டான வாழ்க்கை, அதாவது ஜெட்டு வேகத்தில் நம்மளும் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான சூழலை வந்து அந்த திருஷ்டி தோஷத்தை நம்ம நிவர்த்தி பண்ணும்போது அதுவே நடக்க ஆரம்பிக்கும். இதில் வந்து 6, 8, 6 மதிப்பு 8 மதிப்பு திசா அப்படி நடக்குது அப்படி இப்படி எதுவுமே கணக்கெடுக்க வேண்டாம். திருஷ்டி அப்படிங்கிறது அன்னாடு ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய விஷயம், அதை நீங்கள் சரியாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்து பொருளாதார தட்டுப்பாடு பண தட்டுப்பாடு இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நம்மளும் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம் சரிங்களா. சரி, இது போல் ஜோதிட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். என் சேனல் நேம் கேட்டால் ஸ்ரீ முத்தாரம்மன் அனுபவ ஜோதிடம், பிளேலிஸ்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேணுங்கிற அனைத்து வித விஷயமும் அங்கே வச்சிருக்கிறேன். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.